எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து விசிட் விசால யூஏஇக்கு வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கான கைட்லைன்ஸ் தான் இது. நான் உங்களுக்கு 10 கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இங்கே ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப், நீங்கள் வந்து விசிட் விசாவில் வரீங்க அப்படின்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட டிக்கெட் விசா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1 மந்த் முன்னாடியே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட யாராவது ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பரை வாங்கி உங்களோட சிவியில் போட்டு கம்பெனி வெப்சைட்லேயும் அப்புறம் இங்கே இருக்க ஜாப் போர்ட்டல்லையும் எல்லாத்துலேயும் உங்களோட சிவியை 1 மந்த் பிஃபோரே அப்டேட் ஆக்கிட்டே இருங்க. டெய்லியும் உங்களோட சிவியை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது 2வது பாயிண்ட், நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து சீரியஸாக வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்து சீரியஸாக நீங்கள் வந்து இருக்கிற ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்லேயே இருந்து உங்களோட ரெசியூமா திரும்பி திரும்பி நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா கம்பெனிஸ்க்கும் டைரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் ஹெச்ஆரோட இமெயில் ஐடிக்கு அனுப்பிட்டே இருங்க. 3வது விஷயம், பெஸ்ட்டான டைம் எப்போ தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து நிறைய சிவிஸ் வரும், அந்த நிறைய வர்ற சிவிஸ்லாம் அந்த ஹெச்ஆரோட ஃபோக்கஸிவான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 11 o'clock வரைக்கும் தான். ஸோ அந்த டைமில் மறக்காமல் நீங்கள் வந்து உங்களோட சிவியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற முக்கியமான கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்பி வைங்க. ஸோ அந்த டைம் உங்கள் சிவி வந்து ஹெச்ஆர் வந்து ஆக்டிவாக இருக்கிற டைமில் உங்கள் சிவி அவங்க கண்ணில் பட நல்ல உதவியாக இருக்கும். 4வது விஷயம், நீங்கள் இங்கே வரீங்க யூஏக்கு அப்படின்னா அக்கமடேஷன் தான். அக்கமடேஷன் வந்து ஏற்கனவே யூஏயில் உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஹெல்ப் கேளுங்க. அவங்களோட ஹெல்ப் கேட்டு அவங்களோட தங்க பாருங்கள். இல்லை அவங்களோட தங்க முடியாது அப்படின்னா அவங்களோட உதவியோடு நீங்கள் ஒரு நல்ல அக்கமடேஷன் பேச்சுலர் அக்கமடேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட பேச்சுலர் அக்கமடேஷன் பஸ்ஸுக்கும் மெட்ரோக்கும் கொஞ்சம் ரீச்சபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 5வது விஷயம், எவ்வளோ மாதம் விசாவில் வந்தால் ஈஸியாக இருக்கும் ஜாப் தேடுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் 3 மாதம் விசாவில் வாங்க. இல்லை எனக்கு 1 மந்த் தாங்க டைம் இருக்கும் அப்படின்னா 1 மந்த் விசாவில் வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லாங் டியூரேஷனில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு ஜாப் வந்து நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6வது விஷயம் வந்து, நீங்கள் வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்பெனிஸ்க்கெலாம் சிவிஸ்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டைமில் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு நெட்லேயே எல்லா கம்பெனிக்குமே வந்து வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட வெப்சைட்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸிவாக ஒரு நாளைக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற கம்பெனி, ஒரு நாளைக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற கம்பெனின்னு லிஸ்ட் அவுட் போட்டுட்டு ஒரு கம்பெனியை கூட விடாமல் ரெஸ்யூம் அனுப்புங்க. அது ரொம்ப பெரிய கம்பெனி, எது வந்து லார்ஜ் கம்பெனி, எது வந்து மிட் ரேஞ்ச் கம்பெனி, எது வந்து ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க. ஒருவேளை இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, நம்ம ஊர்லலாம் வந்து நிறைய இடத்துக்கு வந்து டைரெக்டாக போய் சிவி கொடுப்போம். இங்கே எப்படி அப்படின்னா டைரெக்டாக போய் கொடுக்கறத விட நீங்கள் வந்து ஆன்லைனில் அனுப்புறது தான் ரொம்ப பெஸ்ட்டு வே. டைரெக்டாக போனால் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஊருக்கு புதுசு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வழிகள் தெரியாமல் போகலாம். உங்களால் ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற முடிய பேஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வருத்தப்படவே வேணாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் மெயிலில் வர்றதை வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து டைரெக்டாக போய் சேவி கொடுக்கறது ப்ரிஃபரபிள் இல்லை. இங்கே 8வது பாயிண்ட், இங்கே இருக்கும்போது இங்கே நிறைய ஆப்பு, நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு, நிறைய ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட நல்ல விதமாக கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட நம்பரை வாங்கி காண்டாக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இங்கே இருக்குது, அவங்க அதில் ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களையே அதில் ஆட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஜாப் இன்டர்வியூ பற்றிய இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் நிறைய குரூப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய
ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாப்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. நிறையா வந்து ஜாப் சர்ச் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற நிறைய குரூப்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்தது 9வது விஷயம், உங்களோட சிவியில் நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ண வேண்டியது யூஏஇயோட ஃபோன் நம்பர் அண்ட் நீங்கள் யூஏஇயில் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதை வந்து நீங்கள் ஹைலைட்டடாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் அனுப்புகிற சிவியில் அது மென்ஷன் ஆகலை அப்படின்னா ஹெச்ஆருக்கு வந்து தெரியாது நீங்கள் யூஏஇயில் இருந்து தான் ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னு. இங்கே யூஏஇயில் மாசாக நடக்கிற வாக்கினை தவிர ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு ஜாப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது யார் விசிட் விசாவில் யூஏஇயில் இருக்காங்களோ அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரெசியூமில் மறக்காமல் மென்ஷன் பண்ண வேண்டியது உங்களோட யூஏஇ நம்பர் அண்ட் உங்களோட நீங்கள் யூஏஇயில் தான் இருக்கீங்க அட் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. 10வது விஷயம், உங்களோட சிவி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க வேணாம். நிறைய பேர் நினச்சிப்பாங்க இந்தியாவிலேருந்து ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு இங்கே வரவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு ஃபாரினர் தான் வந்து நம்மளோட சிவி பார்ப்பாரு, அவரோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் ரொம்ப கனவு கண்டு காம்ப்ளிகேட்டடெல்லாம் சிவி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் த ஸ்க்ரீனிங் உங்களோட சிவி பார்க்குறவங்க ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்தியனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து ஜென்யூனான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுங்க. அதில் ஜாப் சர்ச் பண்ணி யூஏக்கு வர்றவங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இங்கே இந்த ஊர் வெதருக்கு நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிறது தான், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. வெளியில் எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாக எப்போவுமே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.